ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பால்வடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு வச்சு சாஃப்டான கேக் தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பால்வடியில் தரக்கூடிய சத்து மாவை வச்சு தாங்க கேக்கு செய்ய போகிறோம். இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம இந்த சத்து மாவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 300 கிராம் இருக்கும் சத்து மாவு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம 300 கிராம் சத்து மாவுக்கு நான் 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேங்க. ஆல்ரெடி சத்து மாவில் சுகர் இருக்கும், நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்தாச்சுங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன், இதை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு ஓட்டு ஓட்டிட்டேங்க, நம்ம கொஞ்சம் கோல்டு வினர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கோல்டு வினர் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கிறலாம். ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சுங்க, பத்தலை பால். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு நான் பேக்கிங் சோடா எதுவும் போடலை, ஆப்பர் சோடா தான் போடுறேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. சூப்பராக இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இந்த பாத்திரத்தில் சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம். பக்கம் வர்றது மாதிரி தடவிக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்து ஃபுல்லாக எண்ணெய் தடவியாச்சுங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக் மாவை இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, இந்த மாதிரி அறது வந்தால் போதும். கேக் வெந்து வர்றப்ப நல்லா புஸ்ஸுன்னு வந்துடுங்க, அதனால் எல்லாம் ஃபுல்லாயிரும். அதனால் நான் அரைக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா இடமும் கேக்கு சேமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷமாக இந்த குக்கரை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த கேக் ரெடி பண்ணி வச்சுருந்ததை வச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்து ஃபஸ்ட்டு வைக்கிறேங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் மாவு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சுங்க, நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே நம்ம வெயிட் போட வேணாம், இப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போயே ஓரளவு வெந்துருச்சுங்க, நல்லா புஸ்ஸுன்னு எந்திரிச்சிருச்சு. நம்ம மேலே கொஞ்சம் முந்திரியை தூவிட்டுலாம். இப்போ முந்திரி எல்லாம் தூவியாச்சுங்க, இன்னொரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நான் 15 நிமிஷம் சொல்லியிருந்தேங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கேக் வெந்துருச்சாண்டு. பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை, கேக் சூப்பராக வந்திருக்கு. இது ஆறட்டுங்க, நம்ம அப்புறம் இந்த கேக்கை வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கேக் நல்லா ஆயிடுச்சுங்க. இதே இந்த சைடெலாம் அப்படி எடுத்து விட்டுக்கலாம். இப்ப
இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கவுத்தாச்சுங்க. இது இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதை எடுத்து பார்க்கலாங்க. சூப்பராக கேக்கு ரெடியாகிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா பார்க்குறதுக்கே பொசு பொசு பொசுன்னு சாஃப்டாக வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக சாஃப்டான சத்துமாவு கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்க்குறதுக்கே சாக்லேட் கேக் மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.